ஹரி ஓம் துருவேஸ்வரனம். ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரியமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாத சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்யக்ருதௌ வந்தே பகவந்தௌ புனஃப் புனஃ. உகாரஸ் குறைக்கணும். ருகாரஸ் தன்னிவர்த்தகஹ அந்தகார நிரோதித்வாத் குருரித்யபிதீயதே ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்தி பேத விபாகினே வ்யோமவத் வ்யாப்த தேஹாய தக்ஷிணா மூர்த்தயே நமஹ. ஓம் சஹனாவவது சஹனௌ புனக்து சஹ வீர்யம் கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மாவிஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். பேஜ் நம்பர் 15 ஸ்லோகா நம்பர் 41. பத்தத்வபாவே சதி மோக்ஷ சிந்தா பந்தஸ்து கஸ்யேதி விசாரணேன சித்தே ஸ்வயம் ஸ்வாத்மனி நித்யமுக்தே க்வ பந்த சிந்தா க்வ ச மோக்ஷ சிந்தா. ஸோ நமக்கு தெரியும், நிறைய ஸ்கூல்ஸ் ஆஃப் தாட்ஸ் வந்து வேதாந்தா ஸ்கூல் மாதிரி நிறைய ஸ்கூல்ஸ் ஆஃப் தாட்ஸ் இருக்குது அப்படின்னு நாம் வேறு இன்னொரு ஒரு கான்டெக்ட்லையும் படிச்சுன்னு வரோம் இல்லையா. இப்போ அந்த ஸ்கூல்ஸ் ஆஃப் தாட்ஸ் எல்லாருமே வந்து எதை அக்செப்ட் பண்ணிக்கிறா அப்படின்னா மோக்ஷம் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னு எல்லாருமே அக்செப்ட் பண்ணுறா, அதாவது யூனிவர்சல் ட்ரூத் அப்படின்னு எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிறா. அப்போ யூனிவர்சல் ட்ரூத் மோக்ஷம் எல்லாரும் வந்து மோக்ஷம்தான் அடையணும் அப்படின்னு சொன்னால், அப்போ இன்டைரக்டாக எதையும் அக்செப்ட் பண்ணுறா? யூனிவர்சல் சம்சாராவையும் வந்து எல்லாரும் வந்து அக்செப்ட் பண்ணுறான். அப்போ இந்த பந்தம் அதுதான் வந்து மனுஷனோட எல்லா ப்ராப்ளம்ஸுக்கும் ரீசனாக இருக்கு. பந்தம் தான் ரீசன். அப்போ நான் வந்து லிமிட்டட், என்னால் வந்து இவ்வளோதான் பண்ண முடியறது, நான் வந்து நிறைய பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆனால் என்னால் பண்ண முடியலை, ஹெல்ப்லெஸ்னஸ் இருக்குல்ல, இயலாமை. அப்புறம் நான் இப்போ ஒரு ஸ்திதியில் இருக்கேன்ல, இதுதான் நான் அப்படிங்கிறத ஒரு நாளைக்கும் என்னால் அக்செப்ட் பண்ண முடியலை, அந்த இன்கேப்பபிலிட்டி ஆஃப் அக்செப்டன்ஸ் இருக்குல்ல, இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து சம்சாரம் அப்படின்னு சொல்கிறோம், ஆர் பந்தம். இப்போ இந்த யூனிவர்சல் பாண்டேஜை வந்து எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிறதுனால அந்த ஒவ்வொரு ஸ்கூல் ஆஃப் தாட்டும் வந்து இப்போ என்ன சொல்கிறா, அந்த பந்தத்திலேருந்து வெளியில் வரத்துக்கு நான் வந்து ஒரு வழியை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு ஸ்கூலும் வந்து சொல்கிறது, மோக்ஷ சாதனம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறது. ஆனால் இதில் வேதாந்தம் இருக்குல்ல, அது மட்டும் ஒரு யூனிக் விஷன் வச்சுட்டுருக்கு மோக்ஷத்தை பற்றி. என்ன யூனிக் விஷன்?
மோக்ஷா இஸ் நெவர் பாசிபிள் அப்படின்னு சொல்கிறது. இன்ஃபேக்ட் மோக்ஷம் அப்படிங்கிறது அவசியமே இல்லை அப்படின்னு வேதாந்தம் மட்டும் சொல்கிறது. மோக்ஷம் இஸ் நெவர் பாசிபிள் அண்ட் நாட் ரிக்வயர்டு. ஏன்னா இந்த சம்சாரம் அப்படின்னு ஒரு ப்ராப்ளத்தை பற்றி நம்ம பேசுகிறோம்ல, அந்த ப்ராப்ளம் இருக்கா இல்லையா அப்படின்னு எந்த விதமான என்கொயரியுமே பண்ணாமல் நாம் வந்து பிளாங்கெட்டாக எனக்கு சம்சார ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு டிசைடு பண்ணி வச்சுட்டுருக்கோம். ஸோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு அசியூம் பண்ணிட்டு அதுக்கு என்ன சல்யூஷன் அப்படின்னு நம்ம வந்து தேடி அலைஞ்சுட்டுருக்கோம். இப்போ வேதாந்தாவோட லாங்குவேஜில் இந்த அசம்ஷனுக்கு பேர் பிராந்திஹி அப்படின்னு பேர். ராங் அசம்ஷன். அதனால் வேதாந்தாவோட விஷனில் பந்தமே இல்லை. பந்தமே இல்லாத போது எப்படி மோக்ஷம் மட்டும் உண்மையாக இருக்கும் அப்படின்னு கேட்குறது. இப்போ மோக்ஷத்துக்கான ரிலவன்ஸே இல்லாத போது வேதாந்தம் எப்படி வந்து இந்த மோக்ஷ சாதனம் அப்படின்னு ஒன்றுத்தை சீரியஸாக நம்மளுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ண முடியும் இல்லையா? மோக்ஷமே அவசியம் இல்லைங்கிற போது அதை அடையிறதுக்கான சாதனம் நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு எப்படி வேதாந்தத்தினால நம்மளுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ண முடியும்? ஏன்னா சாத்தியம் அப்படிங்கிறத அதை அக்செப்டே பண்ணலை. மோக்ஷங்கிறது சாத்தியம் அப்படிங்கிறத வேதாந்தம் வந்து அக்செப்டே பண்ணலை. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த மொத்த ஹியூமனிட்டியும் எதை தேடின்னு இருக்கு அப்படின்னா, நான் மோட்சம் அடையணும் அதுக்கு என்ன வழி சொல்லுங்கோ, நான் மோட்சம் அடையணும் அதுக்கு என்ன வழி சொல்லுங்கோ, நீங்கள் என்ன பண்ண சொன்னாலும் பண்ணுறேன் அப்படின்னு சும்மா சொல்லுவேன் ஆனால் பண்ண மாட்டேன். அதனால் வந்து ஒரு வேதாந்தின் இப்போ என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்னா, வேதாந்தத்தை மார்க்கெட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அவன் வந்து இந்த டீச்சிங்கை இப்போது சாதனம் ஃபார் மோக்ஷம் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் ஒரு வேதாந்தன். இப்போ நம்ம படிக்கிறோம்ல இதெல்லாம் வந்து எஸ் மோக்ஷ சாதனா அப்படின்னு சொல்லி தான் அவனை வந்து உள்ளே கூப்பிடவே முடியும். ஏன்னா அப்படி சொன்னால் தான் அவனுக்கு ஹிதமாக இருக்கும். மொத்தமாரா எனக்கு மோக்ஷ சாதனம் வேணும்னு கேட்குறான், அவன்கிட்ட போய் ஏ மோக்ஷம்னே ஒன்று இல்லைடா அப்படின்னு சொன்னால் அவன் நம்மளை திரும்பி பார்ப்பானா? அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன் நம்ம எங்கே இருக்கோமோ அந்த பெரிமீட்டர்லேயும் அவன் வந்து இருக்கவே மாட்டான். ஸோ வேறு எதை வந்து வேதாந்தின் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாலும் அவன் அதை எனக்கு வேண்டவே வேண்டாம், எதாக இருந்தாலும் உன்னால் மோக்ஷ சாதனத்தை கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்பான். அதனால் நாம் என்ன பண்ணுறோம், நம்மளோட ப்ராடக்டை வந்து எப்படி மார்க்கெட் பண்ணுறோம், இது வந்து மோக்ஷ சாதனம் அப்படின்னு சொல்லி நம்மளோட டீச்சிங்கை இப்போது நாம் வேறு வழியே இல்லாமல் மார்க்கெட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ வேதாந்தம் என்ன பண்ணுறது, டெலிபரேட்டாக காம்ப்ரமைஸ் பண்ணுறது. ஆக்சுவலாக சாத்தியமே இல்லை, ஆனால் நமக்காக நம்ம லெவலுக்கு இறங்கி வந்து அது காம்ப்ரமைஸ் பண்ணி என்கிட்ட மோக்ஷ சாதனம் இருக்குது நீ என்கிட்ட வா அப்படின்னு கூப்பிடுற. ஸோ இப்படி சொல்லி ஒரு ஸ்டூடெண்ட்டை உள்ள கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் ஆஃபீஸ் ரூம்லலாம் நல்லா உட்கார வச்சதுக்கப்புறம் அவனோட கான்ஃபிடென்ஸை வின் பண்ணினதுக்கப்புறம் எஸ் இவா சொல்கிறது எல்லாமே வந்து லாஜிக்கலாக தான் இருக்குது, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸுக்கும் எந்த விதமான முரண்பாடும் அதில் இல்லை, அப்புறம் வேதம் இப்படி சொல்கிறது எல்லாம் பார்த்த உடனே அவனை பார்த்து ஒரு பேசிக் க்வெஸ்சன் கேட்குறேன். இப்போ அவன் வந்து நம்ம கேள்வி கேட்டால் ஆன்சர் பண்ணுவான் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்ததுக்கப்புறமா வேதாந்தம் அந்த பர்சனை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன். என்ன கேள்வி கேட்கும், உனக்கு எதுலேருந்து மோக்ஷம் வேணும், நீ அதானே வேணும்னு வந்திருக்க, உனக்கு எதுலேருந்து மோக்ஷம் வேணும் அப்படின்னு கேட்குறது. ஃப்ரீடம் ஃப்ரம் வாட். அவன் என்ன அதுக்கு நார்மலாக ஆன்சர் பண்ணுவான், நம்மள என்ன ஆன்சர் பண்ணுவோம், அதான அவன் நம்ம என்ன ஆன்சர் பண்ணுவோம், பாண்டேஜிலேருந்து எனக்கு விடுதலை வேண்டும், பந்தம்லேருந்து எனக்கு லிபரேஷன் வேணும். சரி, அப்போ வேதாந்தம் அவங்ககிட்ட என்ன சொல்லுவோம், நீ வந்து இந்த மோக்ஷம் பற்றி என்கொயர் பண்ணுறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும்ப்பா, அதை வச்சுக்கோ அந்த பக்கம், அதுக்கு அதை பற்றி அப்புறம் பேசலாம். ஆனால் அண்ட் மோக்ஷம் எப்படி கிடைக்கும்,
அப்படிங்கிற அந்த வழிமுறை, அந்த சாதனை இருக்குல்ல, அதை பற்றியும் நாம் அப்புறமா பேசலாம். கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணலாம் அதை. பட் அதுக்கு முன்னாடி நீ வந்து ரொம்ப ஷுவராக ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்கிறியே, அந்த பந்தம்னு ஒன்று இருக்குதுன்னு சொல்கிறியே, அதை பற்றி நாம் இப்போ ஃபஸ்ட்டு பேசலாமா அப்படின்னு கேட்குறது. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் இந்த பந்தத்தோட நேச்சரை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறது. இப்போ ஃபஸ்ட்டு கேள்வி என்ன கேட்கும், யாருக்கு பந்தம் இருக்குது அப்படிங்கிற கேள்வியை நம்மக்கிட்ட அது கேட்குறது. என்ன ரிப்ளை பண்ணுவோம், யாருக்கு பந்தம் இருக்குது? எனக்கு தான் பந்தம் இருக்குது, ஐ ஆம் பவுண்ட் அப்படின்னு தானே சொல்லுவோம், ஐ ஹாவ் பாண்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ வேதாந்தம் சொல்கிறது, அந்த ஐ அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறியே, நான் அப்படின்னு சொல்கிறியே, அதை பற்றி உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்குறது. பந்தத்தால் கஷ்டப்படுற ஐ அப்படின்னு சொல்கிறியே, அந்த ஐ பற்றி உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்குறது. அப்புறம் என்ன பண்ணுறது, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஐயை பற்றி நம்மளை என்கொயர் பண்ண வைக்கிறது. அப்புறம் என்ன நாம் தெரிஞ்சுக்கிறோம், ரியல் ஐ அப்படின்னு ஒன்று இருக்குது, அதுக்கு ரியலாக பாண்டேஜ்னு ஒன்று இல்லவே இல்லை அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கிறோம். இப்போ இந்த பாண்டேஜே இல்லை அப்படின்னு நெகேட் பண்ணுறதும், therefore மோக்ஷம் இர்ரெலவெண்ட் அப்படின்னு சொல்கிறதையும் தான் நாம் லிபரேஷன் ஃப்ரம் பாண்டேஜ் அப்படின்னு சொல்கிறோம். நெகேட்டிங் தி பாண்டேஜ் அண்ட் சீயிங் தி இர்ரெலவென்ஸ் ஆஃப் மோக்ஷா, இதை தான் நாம் ஃபிகரேட்டிவாக உனக்கு பந்தத்திலிருந்து விடுதலை கிடைக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். ந தர்மோ ந சார்த்தோ ந காமோ ந மோக்ஷ சிதானந்த ரூப சிவோகம் சிவோகம். எத்தனை வாட்டி இந்த பாட்டை பாடியிருக்கோம், ந காமோ ந மோக்ஷம், மோக்ஷம்னு ஒன்று ஆக்சுவலாக இல்லவே இல்லை. ஒரு வாட்டி வந்து என்னாச்சு, எங்களோட டீச்சரை ஏர்போர்ட்லேருந்து பிக்கப் பண்ணி வரணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வந்து ஒரு ஒரு டாஸ்க் இருந்தது. இப்போ எப்படி யார் போய் கூட்டின்னு வரலாம், எப்படி போய் எப்படி கூட்டின்னு வரலாம் அப்படின்லாம் வந்து சேர்ந்து டிஸ்கஸ்லாம் பண்ணோம். ஒரு 10 பேர் டிஸ்கஸ் பண்ணுறோம். அப்புறம் என்ன டிசைட் பண்ணோம், ஒரு 3 பேர் மட்டும் ஏர்போர்ட்டுக்கு போகலாம், போய் குருஜியை வந்து கூட்டின்னு வரணும் அப்படின்னு முடிவாச்சு. சரி, அப்போ ஒரு பர்சன் சொன்னால், நான் வந்து கார் எடுத்துன்னு வந்துடுறேன், கார் எடுத்துன்னு வந்துடுறேன், நம்ம வந்து ஒரு காமன் பிளேஸில் மீட் பண்ணுவோம், அங்கேருந்து அதாவது காமன் பிளேஸில் என்ன குருஜி எங்கே வரணுமோ அந்த இடத்துல எல்லாருமே வெயிட் பண்ணிட்டுருக்கோம், அதுலேருந்து ஒரு 3 பேர் மட்டும் போய் ஏர்போர்ட்லேருந்து பிக்கப் பண்ணின்னு அந்த இடத்துக்கு திருப்பி வரணும். அப்போது எத்தனை மணிக்கு ஃப்ளைட் வருது அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி எத்தனை மணிக்கு வரணும் அதெல்லாம் பேசிட்டாச்சு. சரி, 11 o'clock இந்த இடத்துல நம்மலாம் இருக்கணும், அப்போது ஒரு 11:10 அந்த மாதிரி கிளம்பி போனால் ஏர்போர்ட்டுக்கு போனால் கரெக்டாக இருக்கும் எல்லாம் பேசியாச்சு. 11:10 ஆச்சு, அந்த கார் எடுத்துன்னு வரேன்னு சொன்ன பர்சன் வரவே இல்லை. 11:25 ஆச்சு, எடுத்துன்னு வரேன்னு சொன்ன பர்சன் வரவே இல்லை. இப்போ அந்த 10 பேருக்கும் எப்படி இருக்கும், திக்கு திக்குன்னு அடிக்கும், அச்சச்சோ வரவே இல்லையே, யார் இப்போ ஏர்போர்ட்டுக்கு போகிறது, எப்படி போகிறது, என்ன டிரான்ஸ்போர்ட்டேஷனை வந்து அரேஞ்ச் பண்ணுறது, இதெல்லாம் நடந்தது வந்து 9 வருஷத்துக்கு முன்னாடி. ஓகே, ஓலாலாம் இல்லை அப்போ. பட் வாட், இப்படி டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணுறது? அப்போ ஒருத்தர் வந்து சொல்கிறா, நான் போய் வேறு யார்கிட்டையாவது பக்கத்தில் யார்கிட்டையாவது கார் இருக்கா அப்படின்னு கேட்கட்டுமா அப்படின்னு சொல்கிறா. இன்னொருத்தர் சொல்கிறா, நம்ம வந்து இந்த அந்த கார்லாம் அனுப்புவோம்ல, வேணு அந்த ஒரு ட்ராவல்ஸ், அவகிட்ட வந்து நம்ம வந்து வண்டி ஏதாவது ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமா, நான் வேணால் வந்து கால் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்குறான். எப்படியாவது வந்து இந்த டிரான்ஸ்போர்ட்டை நாம் அரேஞ்ச் பண்ணி ஆகணும். ஒருத்தர் வந்து ஒரு ஒரு சைடில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும், ஆனால் ஒரு பர்சன் மட்டும் என்ன பண்ணுறா அப்படின்னா, இன்டெலிஜெண்ட்டாக அந்த ஃப்ளைட் கரெக்ட் டைமுக்கு தான் வருதா அப்படின்னு நம்ம எதுக்கும் செக் பண்ணுவோன்னு செக் பண்ணுறோம். பட் ஃப்ளைட் இஸ் டீலேட் ஃபார் 3 hours, பேட் வெதர், ஃப்ளைட் வந்து
மூணு மணி நேரத்துக்கு கழிச்சு தான் வரும். அப்போ யார் வந்து இதை கண்டுபிடிச்சாலோ தட் பர்சன் இப்போ அவரோட மைண்ட் எப்படி இருக்கும், வெரி ரிலாக்ஸ். இமீடியட்டாக நமக்கு அந்த காரு ஏற்பாடு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் மற்றவாளோட மைண்டெல்லாம் இப்போ எப்படி இருக்கும், டே குதிச்சுன்னு போலனா எவ்வளோ, அதான் டீச்சரை கூட்டின்னு வரதுக்கு போலனா எவ்வளோ டென்ஷனாக இருக்கும்ல. அந்த மாதிரி எனக்கு டென்ஷன்லாம் பட்டிருக்கேலான்னு தெரியல, நாங்கள்லாம் பயங்கரமாக வந்து டென்ஷன் போட்டிருக்கோம். அப்போ அந்த பர்சன் யார் வந்து இமீடியட்டாக தேவையில்லை அப்படின்னு தெரிஞ்சுட்டாலோ இப்போ அந்த பர்சன் வந்து சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன், ஏ நான் சொல்கிறது கொஞ்சம் கேளேன் அப்படின்னு. ஏ நானும் செம்ம டென்ஷனில் இருக்கேன், பக்கத்தில் வந்து நீ ஏதாவது பேசினேன் அவ்வளோதான், என்ன இங்கேருந்து போயிடு, நான் வந்து ட்ரை பண்ணிட்டுருக்கேன், எப்படி வந்து காரை ஏற்பாடு பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். எல்லாருமே வந்து அந்த பர்சனை வந்து தள்ளி தான் விடுறாலே, என்னடாப்பா நீ சொல்ல வரேன்னு யாருமே வந்து கேட்கறதுக்கு தயாராக இல்லை. இப்போ அந்த பர்சன் எப்படி பேச ஆரம்பித்தா எல்லோரும் கேட்பா, ஏய் எல்லாரையும் கூப்பிட்டு ஐ ஹாவ் அ சொல்யூஷன் அப்படின்னு சொன்னாதான் காதே எல்லோரும் ஓப்பனே ஆகும். இப்போ நான் சும்மா உங்ககிட்ட பேச அந்த நேரத்தில் பேச வந்தேன்னா ஏன் நான் செம்ம டென்ஷனாக இருக்கேன், ப்ளீஸ் எதை பற்றியுமே இவங்ககிட்ட பேசாத, எதுவாக இருந்தாலும் ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து நம்ம வந்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் அனுப்புவோம் இல்லையா. இப்போ அந்த பர்சன் வந்து ஐ ஹாவ் அ சொல்யூஷன் அப்படின்னு சொல்லும்போது கூட, ஏய் கார் கிடச்சிட்டா, வேற யாராவது கார் எடுத்துன்னு வந்துட்டாளா, இப்படித்தான் நம்மளுக்கு மைண்டு ஒர்க் ஆகுமே தவிர என்ன சொல்ல வரா அப்படின்னு கேட்கறதுக்கான பொறுமை கூட யாருக்கும் இல்லை. அப்புறம் அந்த பர்சன் வந்து இமீடியட்டாக நம்மளுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் அரேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ரிலாக்ஸ்டாக நாம் வந்து போய் கூட நம்ம வீட்டிலேருந்து போய் கூட எடுத்துட்டு வந்து ஏர்போர்ட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் எல்லாரோட மைண்டும் வந்து இப்போது ரிலாக்ஸ்டாக ஆகுது. இப்போ மற்றவா அட்லீஸ்ட் காது கொடுத்தாவது என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்கணும்ல, இது மாதிரி தான் ஹோல் ஹியூமனிட்டியும் எனக்கு சம்சார ப்ராப்ளம் இருக்குது நான் அதை சால்வ் பண்ணணும், சம்சார ப்ராப்ளம் இருக்குது நான் அதை சால்வ் பண்ணணும் அப்படின்னு மொத்த ஹியூமனிட்டியும் வந்து வித 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 விதமாக வழிகளை யோசிச்சுட்டே இருக்கான். அப்போ நீ ஞானி வந்து நம்மளை கூப்பிட்டு சொல்கிறான், ஏ உன்னோட ப்ராப்ளம்க்கு என்கிட்ட சல்யூஷன் இருக்குது, ஃபஸ்ட்டு காதிலே விழாதே. ஏன்னா ஞானி வந்து வேறு வேலை இல்லை, உட்காந்து போகிற வரவாள்லாம் கூப்பிட்டு உன்னோட ப்ராப்ளம்க்கு எனக்கு சல்யூஷன் இருக்கு சொல்கிறா அப்படின்னு நாம் ராங்காக நினச்சிண்டு என்ன சொல்ல வரானே கேட்காம நாம் மாட்டுக்கு நம்மளோட வேலையை பார்த்துட்டு இருப்போம். அப்போ வேதாந்தம் சொல்கிறது, இல்லைப்பா நிஜமாகவே உன்னோட ப்ராப்ளம்க்கு என்கிட்ட சல்யூஷன் இருக்குது, ஒரு பத்து பேர் போகும்போது உன்னோட ப்ராப்ளமுக்கு எனக்கு சல்யூஷன் இருக்குதுன்னு சொன்னால் ஒரு ரெண்டு பேருக்கு ஓ சல்யூஷன் இருக்குது போல் இருக்கு, நம்ம வேணால் கொஞ்சம் பாஸ் பண்ணி என்ன சொல்கிறதுன்னு கேட்கலாமா அப்படின்னு ரெண்டே பேருக்கு தான் தோணும். ஒரு லட்சம் பேரில் ஒரு ரெண்டு பேர் வந்து ஓகே என்ன தான் சொல்கிறதுன்னு கேட்போன்னு பாஸ் பண்ணி கேட்குறான். என்ன சல்யூஷன் கொடுக்கறது, வேதாந்த ஸ்ரவண மனன நிதித்தியாசனம், அதுதான் மோட்சத்துக்கான சாதனம் அப்படின்னு சொல்கிறது. ஆக்சுவலாக அது மோட்சத்துக்கான சாதனம் இல்லை. அப்போனா என்னது அது, மோக்ஷம்னு ஒன்று இல்லவே இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான மீன்ஸ் தான் இந்த ஸ்ரவண மனன நிதித்தியாசனம். ஸோ பத்தத்வ பாவே சதி மோக்ஷ சிந்தா, மோக்ஷம் வேணும் அப்படிங்கிற கிரேவிங், மோக்ஷம் எனக்கு கிடைக்குமா அப்படிங்கிற ஆங்ஸைட்டி, இதெல்லாம் வந்து எப்போ ரிலவெண்ட், எனக்கு மோக்ஷம் எப்போ கிடைக்கும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை நான் சொல்கிறேன்னா எப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் ரிலவெண்ட்டாக இருக்கும், பத்தத்வ பாவே சதி, பந்தம்னு ஒன்று இருந்தால்தான் எனக்கு மோக்ஷம் வேணும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டே வந்து ரெலவெண்ட்டாக இருக்கும். அப்போ அதனால் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பர்சன் என்ன கேட்டுக்கணும் அப்படின்னா, எனக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பந்தம் இருக்கா இல்லையா, அதை தானே கேட்கணும். ஆனால் நம்ம எல்லாருமே ஸ்ட்ரெயிட்டாக எதுக்குள்ளே ஜம்ப் பண்ணுறோம், ஆல்ரெடி ஐ ஹாவ் அ ப்ராப்ளம், அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு எனக்கு மீன்ஸை சொல்லி கொடுங்க அப்படின்னு தான் கேட்குறோம். நிஜமாகவே எனக்கு ப்ராப்ளம் இருக்கா இல்லையான்னு என்றைக்காவது நம்ம உட்காந்து யோசிச்சுருக்கோமா. ஸோ வேதாந்தம் இன்டெலிஜென்ட்டாக என்ன பண்ணுறது, எஸ் ஐ ஹாவ் அ சொல்யூஷன், உனக்கு ப்ராப்ளம் தானே,
என்ன ப்ராப்ளம் என்ன எடுத்துக்கோ அதுக்கான சல்யூஷன் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறது. அப்போ அந்த ஸ்டூடெண்ட்டை வந்து செல்ஃப் என்குயரி பண்ணுறதுக்கு முயற்சி கொடுக்கறது. ஸோ செல்ஃப் என்குயரி பண்ணி ஃபஸ்ட்டு நீ பந்தப்பட்டிருக்கியா இல்லையாங்கிறத கண்டுபிடி அப்படின்னு சொல்கிறது. பந்தகா து கசிய அப்படின்னு கேட்குறது. யார் பந்தப்பட்டிருக்கா, யாருக்கு பந்தம் அப்படின்னு கேட்குறது. இப்போ சப்போஸ் எஸ் நான் தான் பந்தப்பட்டிருக்கேன், எத்தனை வாட்டி நீங்கள் இதே கேள்வியே கேட்பீள் அப்படின்னு சொன்னால் வேதாந்தம் அகேன் என்ன கேள்வி கேட்கும், நான்னு சொல்கிறியே, வாட் டூ யூ மீன் பை தட் நான், நாட் என்ஏஎன், நான் தமிழ் நான். இப்போ வந்து நான் மார்ட்டல் அப்படின்னு சொல்கிறோம் வச்சுக்கோங்களேன், நான் வந்து அழிஞ்சு போகக்கூடியவன் அப்படின்னு சொன்னோன்னா, அப்போ அந்த நானுங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தத்தை போட்டு நம்ம அந்த வார்த்தை சொல்கிறோம், அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறோம், பாடி, ஃபிசிக்கல் பாடி இல்லையா. இப்போ ஃபிசிக்கல் பாடியை நான் மீன் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், ஐ ஆம் மார்ட்டல் அப்படின்னு சொன்னால் எல்லா ஃபிசிக்கல் பாடியும் அழிஞ்சு தான் போகும், அதை நாம் பார்த்துட்டு தான் இருக்கோம், அதுலேருந்து யாருமே வந்து எஸ்கேப் ஆக முடியாது. இப்போ அப்படிங்கிற அறிவு நம்மளுக்கு வந்துடுதுன்னா இந்த பாடி அழிஞ்சு தான் போகும் அப்படிங்கிறது நம்மளுக்கு ப்ராப்ளமாகவே இருக்காது, கரெக்டு தானே. நான் அழிஞ்சு போகக்கூடியவன், நானுங்கிற இடத்த நான் ஃபிசிக்கல் பாடியை போடுறேன், ஃபிசிக்கல் பாடியோட நேச்சர் அழிஞ்சு போகிறது தான், யாரெல்லாம் பிறந்திருக்காலும் அவெல்லாம் இறந்துருக்கா நான் பார்த்துட்டே இருக்கேன். அந்த அறிவு எனக்கு நல்லா அந்த மெச்சூரிட்டி எனக்கு வந்துடுதுன்னா இந்த பாடி போக போகிறது அப்படிங்கிறத பற்றி நான் கவலையப்பட மாட்டேன். நான் பிறந்திருக்கேன், நான் ஒரு நாள் பிறந்தேன், எஸ் நான் ஒரு நாள் இறக்கணும் அப்படின்னு நானே வந்து என்னை தேத்திப்பேன். சரி, இப்போ நான் வந்து என்குயரிலாம் பண்ணி நான் வந்து ஐ ஆம் இம்மார்டல், நான் அழிவற்றவன் அப்படின்னு தெரிஞ்சுக்கினேன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த நான் எனது ஆத்மா. இப்போ அந்த வாட்டி அந்த நான் இம்மார்டல் சொல்லும் பொழுது நான் வந்து ஆத்மாவை ரெஃபர் பண்ணுறேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. அப்போ பாடி அழிஞ்சு போகக்கூடியதுங்கிறது தாங்கிற அறிவு வந்துடுத்துன்னா நம்மளுக்கு ப்ராப்ளம் வரப்போறதில்லை. இல்லை நான் ஆத்மா அதனால் எனக்கு அழிவே இல்லை அப்படிங்கிற அறிவு வந்துடுத்துனாலும் எனக்கு ப்ராப்ளம் இருக்க போகிறதில்லை. அப்போ யாருக்கு தான்ப்பா பந்தம்னு கேட்குறார், கஸ்ய பந்தஹா. இப்போ யாருக்கு இந்த பாண்டேஜ் ப்ராப்ளம் இருக்கு, இது விசாரணேன, இதை வந்து நீ விசாரம் மூலமா. இப்போ விசாரம்னு சொல்லிட்டாலே என்ன விசாரம், குரு சாஸ்திர சகித விசாரம், சிஸ்டமேட்டிக் வேதாந்த ஸ்ரவண மனநம் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா ஏன் இதை மறுபடியும் சொல்கிறோம், ரமண மகரிஷி எங்கேயுமே இதை எக்ஸ்பிளிசிட்டாக சிஸ்டமேட்டிக் ஸ்டடி ஒரு டீச்சர் கீழே போய் படிக்கணும் அப்படின்னு எங்கேயுமே சொல்லலை. அதனால் எங்கெல்லாம் விசாரம்ங்கிற வார்த்தை வருதோ அங்கெல்லாம் நாம் வந்து சிஸ்டமேட்டிக் ஸ்டடி ஆஃப் வேதாந்திக் ஸ்கிரிப்சர்ஸ் ஃபார் லெங்த் ஆஃப் டைம் அண்டர் அ குரு அப்படின்னு போட்டுக்கணும். ஸோ குரு சாஸ்திர சகித விசாரம் இது விசாரணேன, அப்படி விசாரம் பண்ணுறது மூலமாக என்ன தெரிஞ்சுக்கிறோம், ஸ்வாத்மனி ஸ்வயம் நித்திய முக்தே சித்தே. ஸோ என்ன தெரிஞ்சுக்க முடியும், நம்மளால் கிளியராக நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், சித்தேனா கிளியராக என்னால் புரிஞ்சிக்க முடியும். என்னது, ஸ்வாத்மா என்னோட ஓன் ரியல் நேச்சர் வந்து நித்திய முக்தா, என்னோட ரியல் நேச்சர் நித்திய முக்தா, ஐ ஆம் எவர் ஃப்ரீ இது சித்தே. இது வந்து கிளியராக எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படுறது. அப்படி பண்ணிவிட்டு குவபந்த சிந்தா, எங்கேருந்து உனக்கு பந்தம் பற்றின பேச்சு வரும், என்னோட ரியல் நேச்சர் நித்திய முக்தா, ஐ எம் எவர் ஃப்ரீ அப்படின்னா எப்படி இப்போ பந்தம்ங்கிற வார்த்தையை நீ எங்கேருந்து எடுத்துன்னு வந்து எந்த இடத்துல நுழைப்ப அப்படின்னு கேட்குறேன். குவச்ச மோக்ஷ சிந்தா, பாண்டேஜே இல்லைன்னு சொல்லும்பொழுது அகெயின் லிபரேஷன் பற்றி எப்படி பேச முடியும். இப்போ எந்த ஒரு ஞானியும் வந்து நான் இப்போ லிபரேட்டட் அப்படின்னு சொல்லவே மாட்டான். சப்போஸ் சொன்னான்னா அவன் ஒழுங்காக படிக்கலை அப்படின்னு அர்த்தம். ஐயோ பாவன் ஏன் ஞானி ஒழுங்காக படிக்கலை. சரி, அப்போ யூஆர் நாட் லிபரேட்டட்,
ஆர் யூ தென் பவுண்ட், நீ பந்தப்பட்டிருக்கியா? அதுவும் இல்லை. அப்போது நான் பந்தப்பட்டிருக்கேன்னு நான் சொல்ல மாட்டேன். ஐ எம் லிபரேட்டட்னு நான் வந்து கிளைம் பண்ண மாட்டேன். அப்போ நான் யார்? பந்த மோக்ஷ ரஹிதா. எனக்கு பந்தமும் கிடையாது, மோக்ஷமும் கிடையாது அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். அடுத்த ஸ்லோகம் வந்து கன்க்ளூடிங் வெர்ஸ், டீச்சிங்கோட கன்க்ளூஷன். ஸ்லோகா நம்பர் 42. ரூபிண்ய ரூபிண் யுபயாத்மிகாச்ச. முக்திஸ்த்ரி ரூபேதி விதோ வதந்தி. இதம் த்ரயம் யா விவினக்த்யஹம் தீஹி. தஸ்யாஃ ப்ரணாஷஃ பரமார்த்த முக்திஹி. செகண்ட் லைன்ல வந்து வதந்தி, நாட் தமிழ் வதந்தி, வதந்தி. இப்போ வேதாந்தத்தில் நம்ம வந்து என்ன சொல்கிறோம், எது வந்து எல்லாத்துக்கும் வந்து இந்த ப்ராப்ளத்துக்கு எல்லாம் எது காஸாக இருக்குது அப்படின்னா டூவாலிட்டி தான் காஸ் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. டிவிஷன், டூவாலிட்டி, அதுதான் வந்து காரணம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ துவைத்தம் துக்கம், அத்வைத்தம் சுகம் அப்படின்னு ஃபஸ்ட்டு கிளாஸில் அப்படி தான் நம்ம கேட்டோம். அதனால் அதை கொண்டு வந்து அப்படியே முடிக்கணும் அப்படிங்கிறதுனால அதையே இங்கே யூஸ் பண்ணுறேன். ஸோ துவைத்தம் துக்கம், அத்வைத்தம் சுகம். அப்போ மோட்சம்னா என்னன்னு பார்த்தோம். இந்த சீமிங் டிவிஷனுக்கு எது அதிஷ்டானமாக இருக்கோ அப்படின்னு பார்த்தோம். அப்போ இந்த டிவிஷன்லெஸ் தான் மோக்ஷம் அப்படின்னு நாம் வந்து படித்தோம். அப்போ இந்த மாதிரி படிச்சுட்டோம், இந்த வேதாந்தத்தையே இதே மாதிரி படிச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறானா, சில பேர் இந்த மோக்ஷத்திலேயே கேட்டகரிஸ் இருக்குது அப்படின்னு பிரிக்கிறாங்க. எதை பற்றி படிக்கிறா? மோக்ஷம்னா டிவிஷன்லெஸ் அப்படின்னு படிச்சுட்டு இந்த மோக்ஷத்தையே இப்போது விதவிதமான கேட்டகரிஸில் டிவைடு பண்ணுறா அப்படின்னு இங்கே ரமணர் சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம், டீச்சிங்கை அவள் ஒழுங்காக புரிஞ்சுக்கலை. விதஹா வதந்தி, விதஹான படித்தவர்கள், ஸ்காலர்லி பீப்புள், வதந்தி கூறுகிறார்கள். என்ன கூறுகிறார்கள்? முக்திஹி த்ரீ ரூபேதி, த்ரீ டைப்ஸ் ஆஃப் முக்தி இருக்குது. சில பேர் வந்து நாலு வகையாக இருக்குன்னு சொல்லுவாள். சாரூபிய, சாயுஜ்ய, சாலோக்கிய, சாமீபிய முக்திஹி அப்படின்னு ஃபோர் டைப்ஸ் இருக்குன்னு சொல்லுவாள். பட் சில பேர் என்ன பண்ணுறான்னா இதை மூணு விதமாக வந்து பிரிக்கிறா. அது என்னது? ரூபிணி ஃபஸ்ட்டு டைப்பு, அரூபிணி செகண்ட் டைப்பு, உபயாத்மிகா மூணாவது டைப். ஸோ ரூபிணி அப்படிங்கிறது வந்து ஒரு ஜீவாவோட ஒரு ஸ்டேட். ரூபம்னா ஷரீரம். ஸோ ரூபிணி முக்தி அப்படின்னு சொன்னால் அந்த லிபரேட்டட் ஜீவா இப்போ வந்து ஒரு சரீரத்துக்குள்ளே இருக்கான் அப்படின்னு அர்த்தம். லிபரேட்டட் ஜீவா சரீரத்தில் இருக்கான். எம்பாடீடு முக்திஹி அப்படின்னு வச்சுக்கலாம். இதை பற்றி வந்து ஜெய்மினி மகரிஷி வந்து பேசியிருக்கார். அப்புறம் விசிஷ்டா துவைத்தன்ஸ் இருக்காள், அவளும் வந்து இந்த டைப் ஆஃப் முக்தியை பற்றி தான் பேசுகிறா. ஸோ முக்தி கிடைக்கிறது, பட் அந்த ஜீவாவுக்கு ஒரு சரீரமும் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் ரெண்டாவது டைப் வந்து அரூபிணி முக்தி. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஷரீரம் இல்லாத அப்படின்னு சொல்கிறான். அஷரீரத்வ முக்திஹி. ஸோ இதை பற்றி வந்து ஒரு ஆச்சாரியா பேசுகிறா, பாதரிஹி அப்படின்னு ஒரு ஆச்சாரியா வந்து இதை பற்றி சொல்கிறான். ஸோ அவளை பொறுத்த வரைக்கும் மோக்ஷம்னா நோ பாடி. ஸோ ஜெய்மினி விசிஷ்டாத்வைத்தின்னு சொல்கிறா மோக்ஷம் வித் பாடி. இவ வந்து இன்னொரு குரூப் சொல்கிறது மோக்ஷம் இருக்குது ஆனால் நோ ஷரீரம் அப்படின்னு சொல்கிறேன்.
உபயாத்மிகா, ரெண்டு டைப்பு ரெண்டும். வேதாந்தம்ல நாம கூட வந்து முக்தியை எப்படி பிரிக்கிறோம், எவ்வளோ விதமாக பிரிக்கிறோம், ஜீவன் முக்தி விதேக முக்தி. இப்போ ஜீவன் முக்தி அப்படின்னா முக்தி வித் பாடி, விதேக முக்தி அப்படின்னா முக்தி வித்தவுட் பாடி. ஸோ ஜீவன் முக்தின்னு சொன்னால் சதேக முக்தி, அதுக்கு ஆப்போசிட்டு விதேக முக்தி. ஸோ இந்த பாடி போனதுக்கப்புறம் கிடைக்கிறது விதேக முக்தி அப்படின்னு படிக்கிறோம். அப்போ ஜைமினி சதேக முக்தி பற்றி பேசுகிறார், பாதிரிகி அப்படிங்கிற ஆச்சாரியர் விதேக முக்தி பற்றி பேசுகிறார். ஆனால் இவெல்லாம் வந்து என்ன பண்ணணுமோ அதை பண்ணாமல் வெறும ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு இங்கே வந்து ரமணர் வந்து அவளை கிரிட்டிசைஸ் பண்ணுறார். இப்போ ரமண மகரிஷி சொல்கிறார், நீ என்கிட்ட எல்லாருமே ஃபோனை கொஞ்சம் சைலண்ட் மோட் எல்லாருமே போட்டிருங்க, எல்லாரோட ஃபோன் அடிக்கிறது. இப்போ நீ வந்து என்ன பார்த்து முக்தினா என்ன அப்படின்னு நீ என்ன கேட்டேன்னா, ரமண மகரிஷி சொல்கிறார் என்ன கேட்டேன்னா, அவர் என்ன ஆன்சர் கொடுக்குறாருக்கு, எது வந்து முக்தியை டிவைடு பண்ணுறதோ, கேட்டகரிஸாக டிவைட் பண்ணுறது, எது முக்தியை கேட்டகரிஸாக டிவைட் பண்ணுறது, அகங்காரக தான் முக்தியை விதவிதமான கேட்டகரிஸில் டிவைட் பண்ணுறது. அந்த அகங்காரம் எப்போ எண்ட் ஆகிறதோ அதுக்கு பேர் முக்தி அப்படின்னு ரமண மகரிஷி இங்கே சொல்கிறார். அதுதான் ரியல் முக்தி, எண்ட் ஆஃப் தேட் அகங்காரா which enjoys dividing the mukti is called real muktihi அப்படின்னு சொல்கிறார். இப்போ இந்த டிவிஷன்ஸ்லாம் இருக்குல்ல, நம்ம கூட படிக்கிறோம், ஜீவன் முக்தி விதேக முக்தி அப்படிலாம் படிக்கிறோம்ல, இதெல்லாம் கூட ஆக்சுவலாக பார்த்தா தப்பு. ஏன்னா இது எல்லாத்தையும் நாம் யாரோட ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து பேசுகிறோம் அப்படின்னா, ஒரு அஜ்ஞானியோடைய ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து ஜீவன் முக்தின்னு ஒன்று இருக்குது, விதேக முக்தின்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா நம்ம உள்ளுக்குள்ளே வரும்போது அப்படிலாம் சொல்லி ஆசை வார்த்தையெல்லாம் காட்டி உனக்கு வந்து முக்தி கிடைக்கும், இப்போவே இருந்தால் ஜீவன் முக்தி, தேகம் போனதுக்கப்புறம் விதேக முக்தி அப்படிலாம் சொல்லி தான் கூப்பிடுவா. ரியலி ஸ்பீக்கிங் ரெண்டு முக்தியெல்லாம் இல்லவே இல்லை. பாடி மித்யா அப்படின்னு படிச்சிட்டோம், அது கண்டினியூ ஆனால் தேவலாமா, கண்டினியூ ஆகலைன்னா தேவலாமா, இல்லையா? ஒன்றுமே பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. அப்புறம் விதேக முக்தினா நான் ஏன் வந்து ஒரு பர்டிகுலர் சூக்ஷ்ம சரீரத்தை பற்றி மட்டும் கவலைப்படணும், உலகத்தில் இருக்கிற எந்த சூக்ஷ்ம சரீரத்துக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லாத போது இந்த சூக்ஷ்ம சரீரத்தை பற்றி மட்டும் நான் ஏன் வந்து ரொம்ப பாதர் பண்ணணும்? இப்போ விதேக முக்தியும் எனக்கு இர்ரிலவெண்ட், ஜீவன் முக்தியும் எனக்கு இர்ரிலவெண்ட். அப்போ இதெல்லாம் எதுக்கு பின்ன சொல்கிறோன்னா, அஜ்ஞானியுடைய ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் ரமணர் இங்கே என்ன சொல்கிறார், இந்த கிளாசிஃபிகேஷன்லாம் எங்கே எண்ட் ஆகிறதோ அதுதான் முக்தி அப்படின்னு சொல்கிறார். அகம் தீஹி இதம் த்ரயம் விவினக்தி. ஸோ படித்ததுக்கு அப்புறமும் அகங்காரம் கண்டினியூ ஆகிறது. என்ன படித்தோம், எல்லாம் படிச்சுட்டு பாடி மித்யா அதெல்லாம் படிச்சுட்டு அப்புறமும் நம்ம என்ன சொல்கிறோம், ஜீவன் முக்தி விதேக முக்தி. ஸோ முக்தியை கிளாசிஃபை பண்ணுறதுல இந்த அகங்காரம் கண்டினியூ ஆகிறது. இப்போ ஏதோ ஒரு வகையில் இந்த அகங்காரம் கண்டினியூ ஆகிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருக்கு. அகம் தீஹி அப்படின்னா அகங்காரா, விவினக்தி ஸோ டிவைட் பண்ணுறதுன்னு அர்த்தம். விவினக்தி அப்படின்னு சொன்னால் எப்படி டிவைட் பண்ணுறது, இதம் த்ரயம் மூணு விதமாக அது டிவைட் பண்ணுறது. ஸோ ஷரீரத்வம் அஷரீரத்வம் உபயத்வம் அப்படின்னு மூணாக வந்து அது டிவைட் பண்ணுறது. தஸ்யாஹா பிரணாஷகா, அந்த அகங்காரம் இப்படியெல்லாம் கிளாசிஃபை பண்ணுறதே அந்த அகங்காரம் பிரணாஷகா எப்போ அழிஞ்சு போகிறதோ, எப்போ டிஸ்ட்ராய் ஆகிறதோ, எப்போ எல்லா கிளாசிஃபிகேஷன்ஸும் டிஸ்ட்ராய் ஆகிறதோ,
இப்போ அகங்கார நாசம் அப்படின்னு சொல்கிறார் இந்த இடத்துல. அப்போ அகங்கார நாசகானா என்ன அர்த்தம், வாட் இஸ் தி ஆக்சுவல் மீனிங் ஆஃப் அகங்கார நாசகா? அகங்காரம் மித்யா அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு பேர் அகங்கார நாசகா. ஏன்னா அகங்காரம் ஒரு நாளைக்கும் ஃபிசிக்கலாக நம்மளை விட்டு பிரியாது. அப்படி வந்து சப்போஸ் ஞானம் வந்ததுக்கப்புறம் அகங்காரம் டிஸ்ட்ராய் ஆகிடும் வச்சுக்கோங்களேன், சும்மா ஒரு பேச்சுக்கு அசம்ஷன். அப்போ என்ன ஆகும், என்ன ஆகும், ஞானின்னு ஒருத்தர் இருக்கவே மாட்டான். இப்போ ஞானிக்கு அகங்காரம் இருக்குமா இருக்காதா? ஞானிக்கு மட்டும் அகங்காரம் இல்லைன்னா அவளும் ஒரு டேபிள் ஒரு சேர் அந்த மாதிரி அப்படி தான் இருப்பாள். அப்போ என்ன ஆகிடும், நம்மளுக்கு கற்றுக்கிறதுக்கு ஒரு குரு அப்படின்னு ஒரு பர்சன் இல்லாமலே போயிடுவா. இப்போ குரு வந்து தத்துவமசி சொல்லித்தரணும்னா குரு அகங்காராவை யூஸ் பண்ணுவாரா மாட்டார்? யூஸ் பண்ணினாதான் சொல்லியே கொடுக்க முடியும் இல்லையா? அப்போ அதனால் குருவுக்கு கண்டிப்பாக அகங்காரம் தேவை. இப்போ அகங்காரம் ஞானியை விட்டு போயிடுது அப்படின்னா உலகத்தில் ஞானி அப்படின்னு ஒரு பர்சனை நீங்கள் பார்க்கவே முடியாது. ஆல் ரிமைனிங் பர்சன்ஸ் வில் பி அஜ்ஞானிஸ். அதனால் அகங்காரம் அப்படிங்கிறது வியாபகாரிக சத்தியம் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு பேர் அகங்கார நாசகா, மித்யாத்வ நிச்சயம் அப்படின்னு சொல்கிறோம்ல அதுதான். ஸோ பிராரப்தம் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு போகட்டும். விவகாரத்தில் நான் என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணுவேன். நான் அந்த விவகார அகங்காரம் கிடையாது, நான் வந்து பாரமார்த்திக ஆத்மா. இப்போ பாரமார்த்திக ஆத்மாவாகிய நான் எப்போவுமே எப்படி இருக்கேன்னா ஃப்ரீயாக தான் இருக்கேன். அகங்காரம் கண்டினியூ ஆனாலும் நான் ஃப்ரீ தான், அகங்காரம் கண்டினியூ ஆகலைனாலும் நான் வந்து ஃப்ரீ தான். ஸோ மித்யா அகங்கார ஆக்டிவிட்டீஸ் பண்ணினாலும் நான் ஃப்ரீ தான், மித்யா அகங்கார ஆக்டிவிட்டீஸே பண்ணலைனாலும் நான் ஃப்ரீ. ஐ எம் ஃப்ரீன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு பேர் அகங்கார நாசகா. ஸோ தஸ்யாக பிரநாசகா அப்படின்னு மித்யாத்ம நிச்சயா, ஆர் என்ன சொல்லலாம், அகங்கார பாதகா அப்படின்னும் வந்து அந்த இடத்துல நாம் ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் என்னது, பரமார்த்த முக்திஹி, இதுதான் ரியல் லிபரேஷன் அப்படின்னு சொல்கிறேன். இதுதான் ரியல் லிபரேஷன் அப்படின்னு சொன்ன உடனே நம்மளுக்கு என்ன டவுட் வரும், ஓ இது ரியல் லிபரேஷன், அன்ரியல் லிபரேஷன் ஒன்று இருக்கு போல இருக்கே அப்படின்னு டவுட் வரும். இந்த அகங்காரம் இருக்குல்ல, அதை ஒன்றுமே நம்மளால் பண்ண முடியாது. இட் இஸ் ஸோ பவர்ஃபுல். அப்போ ஒரு அட்ஜெக்டிவை ஆட் பண்ணுறதுனால பரமார்த்த முக்தி அப்படின்னு சொல்கிறதுனால உடனே என்ன டவுட் வருது, அபரமார்த்த முக்தின்னு ஒன்று இருக்கா அப்படின்னு நினச்சிக்கணும். ஸோ கேர்ஃபுல்லாக இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை ஹேண்டில் பண்ணணும். ஸோ அதை ஏன்னா அந்த அகங்கார நாசகா தான் மோட்சத்தை கொடுக்கும். ஸோ இந்த ஸ்லோகத்தோடு வந்து சத்தரிசனம் டீச்சிங் பார்ட் வந்து முடிஞ்சு போய்டுறது. ஸோ டீச்சிங்கோட எசன்ஸ் என்ன, இவ்வளோ நாள் படித்தோமே அது என்ன சொல்லித்துனா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன ஞாபகம் வச்சுக்கணும், அகங்காரகா தான் எல்லா ப்ராப்ளம்ஸுக்கும் காஸ், அதான் காரணம். வேர்ல்டு காரணம் இல்லை, என்னை சுற்றி இருக்கிறவா காரணம் இல்லை. So don't blame the world, don't blame your relatives. எது காரணம், மை ஓன் அகங்காரா. வேற யாரோட அகங்காரா ப்ராப்ளம்னு சொல்லிடக்கூடாது, என்னோட அகங்காரா ப்ராப்ளம். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். அப்போ என்ன பண்ணணும், அந்த அகங்காராவை நான் வந்து டேக்கிள் பண்ணுறது தான் ஓன்லி சொல்யூஷன். ஸோ அகங்கார டிஸ்ட்ரக்ஷன் சொன்னாலும் தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணின்னு போயிடுவோம் இல்லையா. அதனால் இப்போ எப்படி வேர்டை மாற்றிக்கிறோம், அகங்காராவை ஹேண்டில் பண்ணுறது, அகங்காராவை டேக்கிள் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறோம். அதை வந்து ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணுறது தான் இதுக்கு ஒரே சொல்யூஷன். ஸோ இந்த டீஃபேங்கிங் அப்படின்னு சொல்லுவாள்ல தயானந்த சுவாமிஜி வந்து அகங்கார நாசகாக்கு என்ன வேர்டு யூஸ் பண்ணுவார்னா டீஃபேங்கிங்னு சொல்வார். டீஃபேங்கிங்னா பாம்போடைய அந்த பாய்சன்ஸ் பல் இருக்குல்ல அதை பிடுங்கிறதுக்கு பேர் டீஃபேங்கிங் அப்படின்னு அர்த்தம். இப்போ அகங்காராவோட பல்ல நாம் பிடுங்கிடணும் அப்படின்னா என்ன அர்த்தம், எப்படி அகங்காராவோட பல்லெல்லாம் பிடுங்க முடியும், பாம்போட பல்ல
பிடுங்கலாம். அகங்காராவோட பல்ல பிடுங்கிறதா என்ன அர்த்தம்? அகங்காராவுக்கு ரியாலிட்டி கொடுக்கறத ஸ்டாப் பண்ணணும். அதுக்கு பேர் அகங்காராவோட பல்லை பிடுங்கிறதுன்னு அர்த்தம். இப்போ அகங்காரா வந்து டீஃபேங் ஆகிடுதுன்னா, இப்போ அதை நான் வந்து ஒரு ஆர்னமெண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி சிவபெருமான் பாம்பை வந்து ஒரு பூஷணமாக யூஸ் பண்ணின்னு இருக்காரோ, அந்த மாதிரி அந்த அகங்காராவை நான் என்னோடய டே டு டே ஆக்டிவிட்டீஸ்க்கு பியூட்டிஃபுல்லாக யூஸ் பண்ணலாம். இது வந்து பாயிண்ட் நம்பர் 2. இப்போ அகங்காராவை வந்து ஒரே ஒரு வழியில் தான் நம்மளால் வந்து அகெயின் டேக்கிள் பண்ண முடியும். எப்படி? என்னோடய ஹையர் செல்ஃப் எனக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் அகங்காராவை டீஃபேங் பண்ணணுங்கிறதே எனக்கு தெரியும். ஸோ அகங்காராவை ஆத்ம ஜானத்தினால மட்டுமே டேக்கிள் பண்ண முடியும். இது பாயிண்ட் நம்பர் 3. வாட் இஸ் பாயிண்ட் நம்பர் 4? இப்போ ஆத்மா அப்படின்னு சொல்கிறோமே, அதோட நேச்சர் என்ன அப்படின்னா எக்ஸிஸ்டன்ஸ், சத், சத்தியம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த எக்ஸிஸ்டன்ஸ் வந்து இந்த வேர்ல்டோட பார்ட்டோ ப்ராடக்டோ ப்ராப்பர்ட்டியோ கிடையாது. அந்த எக்ஸிஸ்டன்ஸ் ஒரு இண்டிபெண்ட் என்டிட்டி. அந்த எக்ஸிஸ்டன்ஸ் இந்த வேர்ல்டில் இருக்கிற எல்லா ஆப்ஜெக்ட்ஸையும் பர்வேடு பண்ணி எல்லா ஆப்ஜெக்ட்ஸையும் அது எக்ஸிஸ்டண்ட்டாக ஆக்குறது. இப்போ இந்த எக்ஸிஸ்டன்ஸ் வேர்ல்டே அழிஞ்சு போனாலும் கண்டின்யூ ஆகும். அந்த எக்ஸிஸ்டன்ஸ் தான் இந்த ஆத்மா, அந்த எக்ஸிஸ்டன்ஸ் தான் சத்து. ஸோ சத் தரிசனம் தான் ஒன்லி மெத்தட் ஆஃப் டேக்லிங் அகங்காரா. ஸோ ஆத்மா இஸ் ஈக்குவல் டு சத், தேர் ஃபோர் ஆத்ம தரிசனம் இஸ் ஈக்குவல் டு சத் தரிசனம். இது வந்து 4th பாயிண்ட். வாட் இஸ் தி 5th பாயிண்ட்? ஆத்ம தரிசனம் எப்போ பாசிபிள், எப்படி கிடைக்கும் ஆத்ம தரிசனம்? ஒன்லி த்ரூ ஆத்ம விசாரம், குரு சாஸ்திர சகித ஆத்ம விசாரம் மூலமாக மட்டுமே கிடைக்கும். சிஸ்டமேட்டிக் ஸ்டடி தான் செல்ஃப் நாலேஜை கொடுக்கும். இதான் வந்து 5 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம சத்தர்சனத்தோட எசன்ஸாக நம்ம டேக்அவே பாயிண்ட்ஸ். ஸோ அகங்காரா தான் எல்லா ப்ராப்ளம்ஸ்க்கும் காசு. அகங்காராவை டேக்கிள் பண்ணி ஆகணும். ஆத்ம ஜானத்தினால் மட்டுமே அகங்காராவை வந்து டேக்கிள் பண்ண முடியும். ஆத்மாவோட நேச்சர் சத்து. ஆத்ம தரிசனம் இஸ் ஈக்குவல் டு சத் தரிசனம். அந்த சத் தரிசனம் ஆத்ம விசாரத்தினால் மட்டுமே பாசிபிள், சிஸ்டமேட்டிக் ஸ்டடி அண்டர் எ டீச்சர். ஸோ இதுதான் வந்து சத் தரிசனத்தோட எசன்ஸ். இப்போ வந்து நாம் கன்க்ளூடிங் வெர்சஸ், அந்த 2 வெர்சஸ் படிக்கணும். ஸோ இதில் வந்து 2 ஆத்தர் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து இந்த 2 ஸ்லோக்கால் நம்மளுக்கு கிடைக்கிறது. ஃபஸ்ட்டு ஆத்தர் வந்து இந்த சத் தரிசனத்தை ஒரிஜினலாக தமிழில் எழுதின ஆத்தர். யார் எழுதினா? ரமண மகரிஷி. ஒரிஜினல் சத் தரிசனம் வந்து தமிழ் ஒர்க்கு, தமிழில் பண்ணப்பட்டிருக்கு. அதை வந்து அவர் எப்படி எழுதினார், என்ன பேர் கொடுத்தார்? உள்ளது 40 அப்படின்னு அதுக்கு பேர். அது என்னது உள்ளது? உள்ளதுன்னா இருப்பது, இருப்பதுனா இருப்பு, இருப்பு 40ன்னா 40 டைப்ஸ் ஆஃப் சத்து இருக்கா? என்னது சத்து பற்றின 40 ஸ்லோகங்கள் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ நாம் என்ன படித்தோம் பின்ன? அந்த உள்ளது 40ஓட சான்ஸ்கிரிட் டிரான்ஸ்லேஷனை தான் நாம் வந்து இங்கே டெக்ஸ்டாக படித்தோம். சரி, அதோட ஆத்தர் யார்? ஃபஸ்ட்டு கிளாஸில் சொன்னேன், வாசிஷ்ட கணபதி முனிஹி. அந்த ஸ்லோகத்துலேயே வரும், அட்லீஸ்ட் அதையாவது திறந்து பார்த்துருக்கலாம். ஸோ இவர் 2 பேரை பற்றியும் 43 ஸ்லோகம் அண்ட் 44 ஸ்லோகம் பேசுறது. இப்போ இந்த 2 ஸ்லோகத்தை யார் எழுதினா அது நம்மளுக்கு எக்ஸாக்டாக தெரியாது. ப்ராபப்ளி இந்த வாசிஷ்ட கணபதி முனிஹியே எழுதியிருக்கலாம், இல்லை வேறு யாராவது ஒருத்தர் 3rd பர்சன் வந்து இவர் 2 பேரை பற்றியும் வந்து எழுதியிருக்கலாம். ஸோ நாம் வந்து அந்த கணபதி முனியே எழுதியிருக்காருன்னு வச்சுப்போம். இப்போ வந்து ஸ்லோகம் வந்து படிக்கலாம். ஸ்லோகா நம்பர் 43.
சத்தர்ஷணம் திராவிட வாங் நிபத்தம். மகர்ஷினா ஸ்ரீரமணேன சுத்தம். பிரபந்தமுத்கிருஷ்டமமர்த்திய வாண்யாம் அநூத்ய வாசிஷ்ட முனிர்வ்யதானீத். சத்தரிசனம் அப்படிங்கிறது வந்து திராவிட வாங் நிபத்தம் அப்படின்னு சொல்கிறார். ஸோ சத்தரிசனம் டீச்சிங் இருக்கே, அதாவது சத் பிரம்மனை பற்றி தெரிஞ்சுக்கிறது, அந்த நாலெட்ஜ் ஆஃப் த ரியாலிட்டி, ஆத்ம ஜானம், இந்த டீச்சிங் வந்து நிபத்தம். நிபத்தம்னா கம்போஸ்ட், இயற்றப்பட்டது அப்படின்னு அர்த்தம். எதில் இயற்றப்பட்டது? திராவிட வாக். நம்மளோட திராவிடம் இல்லை, தமிழ்நாட்டு திராவிடம் இல்லை. திராவிடம்னா இந்த இடத்துல தமிழ் அப்படின்னு அர்த்தம், லாங்குவேஜ், தமிழ் லாங்குவேஜ். வாக்னா லாங்குவேஜ். ஸோ திராவிட வாங்னா தமிழ் லாங்குவேஜில். ஸோ சத்தரிசனமோட ஒரிஜினல் காம்போசிஷன் வந்து தமிழில் இருந்தது, உள்ளது 40. ஸோ எப்படிப்பட்ட ஒர்க் இது? சுத்தம், பியோர் ஒர்க். அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த விதமான லாஜிக்கல் டிஃபெக்டும் இந்த ஒர்க்குக்கு இல்லை. சி, எந்த லாங்குவேஜ் டிஃபெக்டும் இந்த ஒர்க்குக்கு இல்லை. ஏன்னா எந்த ஒரு ஒர்க்கை வந்து நாம் பண்ணினாலும் அதில் ரெண்டு விதமான தோஷங்களுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. ஒன்று வந்து சப்த தோஷம் அப்படின்னு சொல்லுவாள், இன்னொன்று வந்து அர்த்த தோஷம். சப்த தோஷம்னா கிராமட்டிக்கல் எரர், யா. அர்த்த தோஷம்னா பொருட்குற்றம், லாஜிக்கில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா அது வந்து அர்த்த தோஷம். இப்போ வந்து நெருப்பு சுடாது, அர்த்த தோஷமா சப்த தோஷமா? ஸோ லாஜிக்கல் டிஃபெக்ட். இப்போ சப்போஸ் வந்து நெருப்பு சுடுகின்றன அப்படின்னு சொன்னா அது என்ன தோஷம்? ஃபயர் ஆர் ஹாட் அப்படின்னு சொன்னா என்னது? கேட்கறதுக்கே நாராசமா இருக்குல்ல, கிராமட்டிக்கல் எரர். ஸோ இந்த மாதிரி ரெண்டு விதமான தோஷமும் இல்லாத ஒரு பியூட்டிஃபுல் டெக்ஸ்ட் இந்த சத்தரிசனம், சுத்தம். அப்புறம் என்னது? பிரபந்தம், ஆனால் காம்போசிஷன் அப்படின்னு அர்த்தம். இப்போ இது எல்லாமே வந்து இந்த சத்தரிசனமுக்கு அட்ஜெக்டிவ்ஸ். அப்புறம் என்னது? அட்ஜெக்டிவ்ஸ்னால் வந்து பியூட்டிஃபை பண்ணுற வேர்ட்ஸ், ஆட் பண்ணுற வேர்ட்ஸ், வர்ணனை பண்ணுற வார்த்தைகள். ஸோ சத்தரிசனம் சுத்தம், அது வந்து பிரபந்தம். காம்போசிஷன் தொகுப்பு அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் உத்கிருஷ்டம், வெரி வெரி கிரேட் காம்போசிஷன். ஏன்னா நம்ம வந்து எவ்வளோ சுத்தமான காம்போசிஷன்ஸ்லாம் வேர்ல்டில் நம்மளுக்கு நிறைய அவைலபிளாக இருக்குது, ஆனால் அதெல்லாம் வந்து அபராவித்யா பற்றின காம்போசிஷனாக இருக்குது. ஆனால் இந்த சத்தரிசனம் பராவித்யாவை பற்றின காம்போசிஷனாக இருக்குது, அதனால் அது உத்கிருஷ்டம். ராஜவித்யா ராஜகுஹ்யம். ஸோ உத்கிருஷ்டம் சுத்தம், சத்தரிசனம் திராவிடவாங் நிபத்தம் பிரபந்தம். ஸோ இதை யார் கம்போஸ் பண்ணா? மகர்ஷினா ஸ்ரீரமணேன, பை ஸ்ரீ ரமண மகர்ஷி அப்படின்னு அர்த்தம். அவர் தான் இதோட ஒரிஜினல் ஆத்தர். இப்போ வாசிஷ்ட முனி என்ன சொல்கிறார்? நான் வந்து வெறும்னே இதை டிரான்ஸ்லேட் பண்ண டிரான்ஸ்லேட்டர் மட்டுமே அப்படின்னு சொல்கிறேன். வாசிஷ்ட முனிகி, அவரோட இன்னொரு பேர் வந்து கணபதி, அதனால தான் வாசிஷ்ட கணபதி முனிகி அப்படின்னு அவரை சொல்கிறோம். ஸோ அவரே அவரை ரெஃபர் பண்ணிட்டு இந்த வர்ஸை வந்து கம்போஸ் பண்ணியிருக்கலாம். அகம் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணாமல் வாசிஷ்ட கணபதி முனிகி அப்படிங்கிற வார்த்தையை போட்டு அவர் வந்து மென்ஷன் பண்ணி இருக்கலாம், ஆர் யாராவது ஒரு மூணாவது ஆத்தராகவும் இருக்கலாம். ஸோ அனூத்ய, அனூத்யனா டிரான்ஸ்லேட்டட் அப்படின்னு அர்த்தம். தமிழ் ஒர்க்கை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கார். எந்த லாங்குவேஜில் டிரான்ஸ்லேட் பண்ணார்? அமர்த்திய வாண்யாம். அமர்த்தியனா தேவஹா அப்படின்னு அர்த்தம். தேவ வாண்யாம் என்னது? தேவ பாஷா என்னது? சான்ஸ்கிரிட். ஸோ சம்ஸ்கிருத பாஷாயாம் அனூத்ய வியதானி இதனை கம்போஸ்ட். அப்போ இந்த சான்ஸ்கிரிட் வெர்ஷனை அவர் கம்போஸ் பண்ணியிருக்கார். ஆனால் இதுக்கு என்னெல்லாம் க்ளோரிஸ் உண்டோ அதெல்லாம் ரமணரையே சேரும் அப்படின்னு இங்கே சொல்கிறார். கடைசி
ஸ்லோகம் என்ன? ஸ்லோகா நம்பர் 44. சத்தத்வசாரம் சரளம் ததானா. சத்தத்வசாரம் சரளம் ததானா. முமுக்ஷு லோகாய முதம் ததானா. முமுக்ஷு லோகாய முதம் ததானா. அமானுஷ ஸ்ரீ ரமணீய வாணி. அமானுஷ ஸ்ரீ ரமணீய வாணி. மயூகபித்திர் முனிவாக் விபாதி. இப்போ இந்த டிரான்ஸ்லேட்டட் வெர்ஷனோட க்ளோரி இங்கே சொல்லப்படுறது. போன ஸ்லோகம் வந்து ஒரிஜினல் டெக்ஸ்ட், உள்ளது 40, அதோட பெருமை. இது வந்து சான்ஸ்கிரிட் வெர்ஷனுடைய பெருமை. முனி வாக் விபாதி, வாசிஷ்ட முனியோட இந்த வார்த்தைகள். என்ன வார்த்தைகள்? சத்தரிசன கிரந்தம் தான் அவருடைய வார்த்தைகள். விபாதி அப்படின்னா இட் அவுட் ஷைன்ஸ், ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டாக இந்த சத்தரிசனங்கிற ஒர்க்கு இருக்குது. ஸோ இட் அவுட் ஷைன்ஸ் ஆல் தி அதர் வேதாந்தா டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்கிறார். இப்போ இந்த டெக்ஸ்டோட ஃபங்க்ஷன் என்ன? சத் தத்துவ சாரம் ததானா. இப்போ ரியாலிட்டியோட டீச்சிங்கே கொடுக்கறது தான் இந்த டெக்ஸ்டுடைய ஃபங்க்ஷன். சாரம்னா இந்த இடத்துல வந்து டீச்சிங் அப்படின்னு அர்த்தம். ஜென்ரலி சாரம்னா எசன்ஸ் அப்படின்னு பார்ப்போம்ல, இந்த இடத்துல வந்து டீச்சிங் அப்படின்னு அர்த்தம். அப்போ சத் தத்துவம் என்னது? சத் தத்துவம் பியோர் எக்ஸிஸ்டன்ஸ் தத்துவம், அதுதான் அல்டிமேட் ரியாலிட்டி. ஸோ அல்டிமேட் ரியாலிட்டியான பியோர் எக்ஸிஸ்டன்ஸ் பற்றின டீச்சிங் இந்த சத்தரிசனம். இப்போ எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு சொன்னால் நாம் வந்து அது ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டோட அட்ஜெக்டிவாக எடுத்துன்றக்கூடாது அப்படின்றதுக்காக. ஏன்னா சேர் எக்ஸிஸ்ட், மைக் எக்ஸிஸ்ட் அப்படின்னு நாம் ஜென்ரலி அந்த எக்ஸிஸ்டன்ஸை அட்ஜெக்டிவாக டிரான்ஸ்லேட் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து பழக்கம் இல்லையா. ஆனால் இங்கே வந்து எக்ஸிஸ்டன்ஸை நவுனாக ப்ரெசென்ட் பண்ணுறோம், ஏன்னா அதுதான் அல்டிமேட் ரியாலிட்டி. அப்போ சத் தத்துவம் ததானா. இப்போ இந்த சான்ஸ்கிரிட் ஒர்க் வந்து ப்ரெசென்ட் பண்ணப்பட்டிருக்கு. சத்தரிசனம்ங்கிற சான்ஸ்கிரிட் ஒர்க் பிரம்ம தத்துவத்தை டீச் பண்ணுறது. சரி, எப்படி? சரளம். சரளம்னா ஈஸியாக எல்லாரும் புரிஞ்சிக்கக்கூடிய சிம்பிள் மேனரில் இது இருக்குது. முதம் ததானா. ஸோ இந்த டீச்சிங் மூலமாக என்ன கிடைக்கிறது? முதம், முதம்னா மோக்ஷானந்தம் நமக்கு கிடைக்கிறது, கிரேட்டஸ்ட் ஜாய் கிடைக்கிறது. முதம்னா ஆனந்தகான்னு அர்த்தம். ஸோ விஷயானந்தா கிடைக்காது, ஆனால் மோக்ஷானந்தம் இதனால் கிடைக்கிறது, ஆத்மானந்தம் கிடைக்கிறது. சரி, இது யாருக்கு அந்த ஆனந்தத்தை கொடுக்கும்? எல்லாருக்கும் கொடுக்குமா? இல்லை, ப்ரிப்பேர்டு பீப்புளுக்கு இது ஆனந்தத்தை கொடுக்கும். பாக்கி பேருக்கு எப்படி இருக்கும்? போரிங்காக இருக்கும், இர்ரெலவெண்ட்டாக இருக்கும். என்னை ஏன்ப்பா இந்த கிளாஸில் கொண்டு வந்து உட்கார வச்ச, நான் என்னப்பா பாவம் பண்ணேன் அப்படின்னு இருக்கும். ஆனால் யார் ப்ரிப்பேர்டோ அவளுக்கு மோக்ஷானந்தத்தை இது கொடுக்கும். ஸோ என்ன சொல்கிறார்? முமுக்ஷு லோகாய. ஃபார் முமுக்ஷுனா யார்? சாதன சதுஷ்டய சம்பன்ன அதிகாரி அப்படின்னு அர்த்தம். விவேக வைராக்கிய சமாதி ஷட்க சம்பத்தி அண்ட் முமுக்ஷுத்வம் யாருக்கு இருக்கோ. எங்கேயுமே விடமாட்டோம் சாதன சதுஷ்டயத்தை, எல்லாம் அங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் இன்சர்ட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ அவளுக்கெல்லாம் இது ஆனந்தத்தை கொடுக்கும். முனி வாக் விபாதி, வாசிஷ்ட முனியோட இந்த ஒர்க்கு அவுட் ஷைன் பண்ணுறது. விபாதினா அகெயின் இட் ஷைன்ஸ். சப்போஸ் வாசிஷ்ட முனி இப்போது என்னுடைய ஒர்க்கு எக்ஸலண்ட், நான் பண்ணியிருக்கேனே இந்த சத்தரிசனம், இந்த 42 ஸ்லோகத்தை பண்ணிவிட்டு 43 ரமணரை வந்து புகழ்ந்துட்டு 44 என்னோட இந்த ஒர்க்கு செம ஒர்க்கு எக்ஸலண்ட் அப்படின்னு போட்டிருந்தா நாம் எல்லாம் என்ன நினப்போம்? புக்கே நீங்கள் எதுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன், அகங்காராவை ரிமூவ் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரம் நன்னா தானே போயிட்டு இருந்தது, கடைசியில் வந்து எப்படி நீங்கள் இப்படி சொல்கிறேள்
உங்களோட அகங்காரவை நீங்களே போட்டு காமிக்கிறீங்களே அப்படின்னு நம்ம கேட்டுறக்கூடாதுன்றதுக்காக அவர் கேர்ஃபுல்லாக நம்ம எல்லாரை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கார். அதனால் அவர் என்ன சொல்கிறார், என் ஒர்க்கு வெறும் மிரர் மாதிரி தான் அப்படின்னு சொல்கிறார். ஒரிஜினல் ஒர்க்கோட ரிஃப்ளெக்ஷனை நான் என்னோடய ஒர்க்கில் கேப்சர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன். என்னோடய ஒர்க்குக்கு அதுக்கே அதுக்கு ஷைனிங் கெப்பாசிட்டி கிடையாது அப்படின்னு சொல்கிறேன். சத் தரிசனம்ங்கிறது இந்த ஒரு வாலில் இருக்கிற ஒரு பெரிய மிரர் மாதிரி, ஒரிஜினல் டெக்ஸ்ட். பித்திஹி அப்படின்னா மிரர் வால் அப்படின்னு எடுக்கலாம், ஆர் வால் மிரர் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். அது எதை ரிஃப்ளெக்ட் பண்ணுறதா, மயூக்க, மயூக்கன்னா லைட்டு அப்படின்னு அர்த்தம். அந்த லைட் ரேஸ் இருக்குல்ல அதுதான் மயூக்க அப்படின்னு சொல்கிறோம். பிரகாஷ ரஷ்மயா, ஸோ இந்த கிரணம்னு சொல்கிறோமே அது. சரி, என்ன பிரகாசம் அது? ரமணீய வாணி. ஸோ ரமணரோட டீச்சிங்கை அது வந்து அதோட பிரகாசத்தை இந்த சத்தரிசனம்ங்கிற சான்ஸ்கிரிட் வெர்ஷன் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுறது. இப்போ உள்ளது நாற்பது வந்து சூரியன் மாதிரி, ஆர் ரமண மகரிஷி வந்து சூரியன் மாதிரி, அவருடைய டீச்சிங் வந்து சூரிய கிரணங்கள் ரேஸ். அப்போ இந்த மிரர் வந்து சான்ஸ்கிரிட் வெர்ஷன் ஆஃப் சத்தரிசனம். இப்போ இந்த மிரரில் அது பிரகாசமாக இருக்குன்னா எதோடைய ஒரிஜினல் பிரகாசம் அது? உள்ளது நாற்பதோடைய ஒரிஜினல் பிரகாசத்தை இந்த சான்ஸ்கிரிட் வெர்ஷன் மூலமாக நான் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுறேன். ஸோ மயூக பித்திஹி அமானுஷா ஸ்ரீரமணீய. அவர் எப்போ எப்பேற்பட்டவர் அவர் அந்த ரமணர். அமானுஷா அப்படின்னா யார் வந்து பகவானோட அவதாரமோ, ஆர் யார் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டினரி பர்சனோ. ஆர்டினரி பர்சன் இல்லை, அவர் ஒரு மகான், கிரேட்டஸ்ட் மகான் அப்படின்னு அர்த்தம். ஸோ நாட் அன் ஆர்டினரி ஹியூமன் பீயிங். அப்போ சத் தரிசனம் அப்படிங்கிறது ரமண மகரிஷியோட டீச்சிங்கை கேப்சர் பண்ணி மற்ற வேதாந்த டெக்ஸ்ட்டுக்கெல்லாம் நடுவில் ஒரு ஜுவல்லாக இது பிரகாசம் ஆகிறது, பிரகாசமாக இது தெரியறது அப்படின்னு சொல்கிறார். இதோட வந்து இந்த சத் தரிசனம் டெக்ஸ்ட் வந்து கம்ப்ளீட். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹ. ஹரிஹ ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹ ஓம்.